Hi friends, இன்னைக்கு நாம செட்டிநாடு ஸ்பெஷல் கார செய்யும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 100 கிராம்ஸ் எடுத்துக்கேன். உளுத்தம் பருப்பு 70 கிராம்ஸ் எடுத்துக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. 2 hours நல்லா ஊறிடுச்சு பாருங்க. மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ண போறோம். நல்ல சாஃப்ட்டான இட்லி பேட்டர் மாதிரி ரெடி பண்ண போறோம். ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த பதத்துல இருக்கணும். ஒரு பாத்திரத்துல அரைச்சு ஊத்திக்கலாம். இப்ப மாவு தயார் பண்ணியாச்சு. இதல salt 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. மாவு ரெடி பண்ணதும் ஒரு 1/2 hour தனியா எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி மீடியமா இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது. ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இந்த அளவுக்கு நம்ம மாவு ஊத்தும் போது இந்த மாதிரி லேயர் பை லேயரா வேணும். அந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து தனியா வச்சிரலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துட்டு கடுகு தேவனுக்கு சேர்த்துக்கங்க. கட் பண்ண ஆனியன்ஸ் 1 கப் அளவு எடுத்துக்கேன். கட் பண்ண green chillies 2 எடுத்துக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. முழுசு முழுசா இருந்தா உருண்டையில இருந்து வெளிய தெரியும். அதனால கட் பண்ணி சேர்த்துக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கேன். நம்ம oil ல ஃப்ரை பண்ற எந்த டிஷ்ஷா இருந்தாலும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. golden brown color வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து நம்ம மாவு ரெடி பண்ண வச்சிருக்கதுல இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தேவனளவுக்கு சேர்த்துக்கங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். தேங்காயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்ல ஹைலைட் இந்த தேங்காய் துருவல் தாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. அரைக்கும் போது கொஞ்சம் தனியா இருந்தது. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் mix பண்ண அப்புறம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு ஆயிடுச்சு பாருங்க. சாப்பிடும் போது அந்த தேங்காய் துருவல் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆயில் ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ரவுண்ட் ஷேப்லாம் வராது. நமக்கு எண்ணெயில் போட்ட அப்புறம் அதுவே பொறிஞ்சு வந்துடும். ஆயில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அப்படியே மாவு எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். வீட்டில் செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் தவிர இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 minutes தான் ஆகும். இட்லி மாவு இருந்தாலும் ரெடி பண்ணலாம். இட்லி மாவில் செய்கிறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரிசி செய்யும்போது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடு இனிப்பு செய்யும் செய்கிறத விட கார செய்யும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள். கிறிஸ்பினஸ் 5 hours வரைக்கும் அப்படியே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கிறிஸ்பியான செட்டிநாடு ஸ்பெஷல் கார செய்யும் ரெடியாகிடுச்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.